பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வீரக்குறிச்சி புதுமை வள்ளல் புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்கான பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது மார்க்கு எழுதிய நற்செய்தி 10:46-52 உள்ள இறைவசனங்கள் நமக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே பாத்திமேயு என்ற ஒரு பார்வையற்றவர் ஆண்டவர் எப்படி குணப்படுத்துகிறார் என்ற அந்த செய்தி நமக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் பார்வையற்றவர் ஆண்டவர் இயேசுவால் குணமடைந்தார் என்ற ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்காமல், அதன் உள்ளீடாக அமைந்திருக்கக்கூடிய சில காரணிகள் நம்முடைய வாழ்விற்கு அவை எப்படி பயன்படும் என்ற அந்த சிந்தனையிலே இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பார்த்திமேயு என்ற இந்த பார்வையற்றவர் எருக்கோலிருந்து எருசலேம் செல்லக்கூடிய அந்த வழியில் முக்கியமான பகுதி அது. எல்லோரும் எருசலேமிற்கு அந்த வழியாகத்தான் செல்ல வேண்டிய முக்கியமான ஒரு பகுதியிலே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அந்த வழியாக அவர் எருசலேம் நோக்கி பயணத்தில் இருக்கிறார், அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறார். தாவீதின் மகனே என்மேல் இறங்கும் என்ற அந்த வார்த்தையோடு அவர் கத்துவதாக இந்த பகுதி இனி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அவருக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி தெரியும், எப்படி வந்து இவர் தாவீதின் மகன் என்று அவரை குறித்து இவர் சொல்கிறார்? ஏனென்றால் பார்த்திமேயுவிடம் யாரோ சில பேர் சொல்லியிருக்கிறார்கள், கேள்விப்பட்டிருக்கிறார். ஒரு பார்வையற்றவராக இருந்தாலும் மக்கள் எல்லாம் பேசிக்கொள்வார்கள் அல்லவா, இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், அவர் பக்கத்தூரில் இருக்கார், பக்கத்தூரில் இருக்கிறார், அங்கே வந்து இந்த புதுமைகள்லாம் செய்தார். ஏற்கனவே ஒரு பார்வையற்றவருக்கு பார்வை பிறவி குருடருக்கு பார்வையை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கிறார் இந்த பார்த்திமேயு. எனவே ஆண்டவர் இயேசு இந்த பகுதியில் எப்போயாவது வருவார் என்ற ஏக்கம் அவருக்கு இருந்தது. இந்த பகுதியில் எப்பொழுதெல்லாம் அவர் வருகிறாரோ அப்பொழுது நாம் எப்படியாவது குணமடைந்து விட வேண்டும் என்ற அந்த தீராத அந்த ஆசை அவருக்கு இருந்தது. அதனால தான் பார்க்குறோம், அவரிடமிருந்து முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த பண்பு நம்ம கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறார், அந்த விடாமுயற்சியோடு இருக்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க, அந்த சீட்டாக போகிறாரு இயேசு. உடனே இந்த பார்த்திமேயு கத்துறார், தாவீதின் மகனே என்மேல் இறங்கும் என்று கத்துக்கின்ற பொழுது எல்லோரும் பேசாது இருக்குமாறு சொன்னார் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேசாது இருக்குமாறு பலர் அவரை அதட்டினர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் விடாமல் என்ன செய்கிறார், மீண்டும் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று உரக்க கத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது யாருடைய பேச்சும் அவர் கேட்கவே இல்லை. நீ யாரையா சொல்கிறது, நான் வந்து எப்படியாவது குணமடைந்து விட வேண்டும், எப்படியாவது எனக்கு பார்வை கிடைத்து விட வேண்டும் என்ற அந்த தீராத ஆவல் இருக்கிறதா, அது எதையுமே பொருட்படுத்தவே இல்லை. யார் அதட்டினாலும் பேசினாலும் மற்ற நேரங்களில் அதட்டினால் பயந்திருப்பார், நீ பிச்சைக்காரன் தானே அமைதியாக இருக்க மாட்டாயா என்று சொன்னாலும் பயந்திருப்பார். ஆனால் இப்பொழுது அவருக்கு தேவை இருக்கிறது. அது ஆண்டவர் இயேசுவை வந்து ஆசையோடு பார்க்கணும் அப்படிங்கிறலாம் ஒன்று கிடையாது, எப்படியாவது பார்க்கணும். ஆனால் தான் எப்படியாவது குணமடைய வேண்டும் என்ற அந்த ஆசை, அதுதான் அதுதான் அது என்ன செய்கிறது, யாருடைய அந்த தடையும் பொருட்படுத்தாமல் அந்த ஆண்டவர் இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை தான், அவரிடமிருந்து பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு ஆசை. எனவே உறக்க கத்தி ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வையை தன் மீது திருப்பக்கூடியவராக இருக்கிறார் என்று முதல் அவருடைய விடாமுயற்சி, அவருடைய நம்பிக்கை, அவருடைய தீராத ஆவல், இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆவல், இயேசு மட்டுமே தன்னுடைய வாழ்விலே மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற அந்த எண்ணம், இதுதான் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரத்தில் இந்த எண்ணம் இருந்தது என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நடைபெறும். ஏனென்றால் பல நேரங்களிலே ஆண்டவரை பற்றியான தேவைகள் இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் எனக்கு எல்லாம் இருக்குது, ஆண்டவர் நான் எதற்கு தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அருளும் ஆசீரும் நம்முடைய வாழ்விற்கு தேவை என்று எண்ணுகின்றவர்களுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் இந்த பார்த்திமேயு என்ற அந்த பார்வையற்றவர் பெற்றுக்கொண்டார். எதை பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, சூழ்நிலை பற்றி கவலை இல்லை, ஆனால் எனக்கு குணம் கிடைக்க வேண்டும், எப்படியாவது பார்வை பெற்றுவிட வேண்டும் அந்த எண்ணம் தான், அவருடைய விருப்பம்தான் அவருக்கு இதை நிகழ்த்தி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்த்திமேயுடன் இருந்த முக்கியமான ஒரு குணம் அந்த உடனடியாக செயல்படுவது. பாருங்க, இப்போ நர்ச்சியத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கத்துறாரு இயேசு நின்று அவர் கூப்பிடுங்கள் என்று கூறுறாரு. அவர் ஆனால் அதை பார்த்திமே கால வேளை கூட்டத்தில் மற்றவங்கள்ட்ட சொல்லி சொல்கிறார், கத்தி கொண்டிருக்கிறார, கூப்பிடுங்கள். ஆனால் அப்பொழுது என்ன செய்கிறார் பாருங்கள், இயேசு உம்மை கூப்பிடுகிறார், துணிவுடன் எழுந்து வாரும் என்று பக்கத்தில் இருக்கவங்க சொன்னபோது அவர் என்ன செய்கிறார், அவரும் தம் மேலுடைய எரிந்து விட்டு
குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். குதித்தெழுந்தவனை பாருங்க, அந்த வார்த்தை கேட்டால் முடிஞ்சு போச்சு. ஆ, கூப்பிட்றாரா? உடனடியாக ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு அப்படியே குதித்தெழுந்து அந்த ஆர்வத்தோடு வரக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறவர் பார்க்குறோம். அதாவது வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும் என்று சொல்வார்கள். வாய்ப்பு வருகின்ற பொழுதே நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் அந்த பாத்திமையும் என்று அந்த பார்வையற்றவர் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்து காலடியில் நிற்கிறது. அதை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும். அதற்கு தாமதிக்கவே கூடாது. அதுதான் அவருடைய எண்ணம். குதித்தெழுந்து ஓடினார் என்றால் அதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு நிமிடம் கூட நான் தாமதிக்க கூடாது என்று அவர் எனக்கு கிடைத்து விட்டது. எனக்கு இதை விட்டால் வேற வழியே கிடையாது. இதுதான் என்னுடைய வாழ்வினுடைய அர்த்தமாக இருக்க போகிறது. அந்த பார்வை கிடைக்கப் போகிறது. நான் அந்த ஆண்டவரிடம் போகப் போகிறேன் என்ற அந்த மாபெரும் உந்துதல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடக்கூடியவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில் பெரும்பாலும் இதை நிறைய நேரத்தில் நாம் யோசித்து பார்த்துருப்போம். ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவோம். அது நாளை என்றால் நடக்காமல் தான் போகும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் நினைப்போம், அது நாளை பார்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த பாத்திமை என்ன சொல்கிறார்? நமக்கு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கின்ற பொழுதே பெற்றுக்கொண்டு விட வேண்டும். நாம் காத்திருக்கிறோம், முயற்சிக்கிறோம், ஆண்டவரை அடைய நாம் எல்லா விதமான காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்றால் அதற்காக நாம் காத்திருக்க கூடாது. நாளை பார்த்து கொள்ளலாம், அப்பொழுது பார்த்து கொள்ளலாம், இப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்றால் முடியாது. இயேசு சொல்கிறார் அல்லவா, கலப்பையை கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவன் அந்த வேலைக்கு லாய்க்கில்லாதவன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? நான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அதனுடைய இறங்கிய ஒரு செயலை இறங்கிய பிறகு நாம் வந்து திரும்பியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதனால் சொல்கிறார், ஆண்டவர் நான் உன்னை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு கேட்கின்ற பொழுது வா என்று சொல்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. அப்போ இயேசு வந்து அவர் வரமாட்டார், முடிவு பண்ணிட்டார். நீ வருவதென்றால் வா, நீ இன்னொரு முடிவை எடுத்து விட்டாய் என்றால் அது நடக்காமல் போய்விடும் என்று சொல்கிறார். அதனால் வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு விட வேண்டும். அதனால்தான் இறந்தவர் அடக்கம் செய்ய வருகிறேன் என்று சொல்கின்ற இறந்தோரை அடக்கம் செய்ய இறந்தோர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார். அப்படி என்றால் இயேசுவினுடைய அழைப்பு என்பது மேலானது. அது கிடைக்கின்ற போது வந்து விட வேண்டும். நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்வதெல்லாம் நடக்காத காரியம். என்ன நம்ம வாழ்க்கையில் நாம் நல்லது செய்ய வேண்டும் என்றால் அல்லது கெடுதலான ஒரு காரியத்தை விட வேண்டும் என்றால் அதற்கு இதே இப்பொழுதே இந்த கணமே தான் சரியான நேரமாக இருக்க முடியும். நான் எப்பொழுது முடிவு செய்கிறேனோ அப்பொழுதே முடிவு செய்து விட வேண்டும். அதுதான் அந்த பார்வையற்ற பார்த்திமையுடன் நாம் பார்க்கிறோம். அந்த குதித்தெழுந்து ஓடினார். எனக்கு கிடைத்து விட்டது, வேற எதுவும் எனக்கு தேவையில்லை என்று அந்த ஒரு முடிவு செய்து ஓடுகிறார் அல்லவா, அந்த மனப்பான்மை நமக்கும் இருக்க வேண்டும் என்று அவருடைய வாழ்வை நான் கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம், அவருடைய தேவை ஒன்றே ஒன்றுதான். அதில் தெளிவாக அவர் இருக்கதை நாம் பார்க்குறோம். ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு. ஆண்டவர் என்ன கேட்குறார்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? எதுவும் பேசலை ஆண்டவரே. நீங்கள் அப்படி இப்படி எந்த வார்த்தையும் பேசலை. ஐயோ ஆண்டவரை பார்த்துட்டேனே போவோம், எதுவும் பேசலை அவர். ஆனால் ஒரே ஒன்றுதான் கேட்குறாரு, ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். தனக்கு என்ன தேவை என்பதை சரியாக உணர்ந்திருந்தார். அதை மட்டும்தான் ஆண்டவரிடம் கேட்டார். வேறு எதுவும் அவர் பேச, அது மட்டும்தான் அவரிடம் கேட்குறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம், நம்முடைய ஜபங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய இதுதான் எனக்கு தேவை என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அது பார்த்துமே அது கேட்டார். வேறு எதுவும் அவர்கிட்ட பேசலை, ஆண்டவர்கிட்ட பேசலை. ஆனால் ஆண்டவர் திரும்பி என்ன சொல்கிறார் பாருங்க, உன்னிடம் நீ போகலாம், உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு பார்வை கிடைச்சாச்சு, நீ கேட்டாய், கிடைத்தது, நம்பிக்கையோடு ஓடி வந்தாய், யாரை பற்றியும் கவலைப்படாமல் விடாமுயற்சியோடு கத்தினாய், நான் கூப்பிட்டவுடன் தூக்கி போட்டு விட்டு எதையும் யோசிக்காமல் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டி ஓடி வந்தாய். உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய விடாமுயற்சியும் உன்னுடைய உடனே எடுத்த அந்த முடிவும் உனக்கு நலத்தை கொடுத்திருக்கிற சென்று வா என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நாம் பருத்திமேடு வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடங்களாக இருக்கிறது என்பதை பார்க்குறோம். கடைசியாக பருத்திமையை பார்க்குறோம். அவர் பார்வை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு நன்றி உள்ளவராக இருந்தார் என்றால் ஆண்டவர் இயேசுவை அவர் பின்பற்றி அவரோடு வழி நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் கிடைச்சிச்சிங்கன்னா அப்படி போயிட்டே இருக்கல, அவர் ஆண்டவரோடு நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அப்பொழுது அப்பொழுதெல்லாம் ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நமக்கு தெரியாது, நாம் அறியாத நேரத்தில் ஆசீர்வாதங்கள் வருகிறது. நாம் தெரியாத விஷயங்களிலெல்லாம் அந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஒரு கனப்பொழுது கூட விடாமல் கடவுள் ஏதோ ஒன்றை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்?
இதை பார்த்துமே போல கடவுளுடைய வழியில் நடக்கிறோமா. மிக அழகான வார்த்தையை பாருங்க, பார்வை பெற்ற பின் அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். அதுதான் நாம் செய்யணும். நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பார்த்திமேயை போல அவரை பின்பற்றி அவரோடு வழி நடக்க வேண்டும். அதுதான் உண்மையானது கிறிஸ்தவ வாழ்வு. அந்த வாழ்வைத்தான் பார்த்திமேய் என்ற அந்த பார்வையற்றவர் பெற்றுக்கொண்டார், வாழ்ந்தார். அந்த வாழ்வை நமக்கும் அவர் பரிந்துரைப்பவராக இருக்கிறார் என்ற அந்த சிந்தனையோடு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆசீர்வாதங்களை நிலைத்து நிற்க செய்ய அவர் வழியில் நாம் தொடர்ந்து வாழ்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.